ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேட்டிவ் பட். இப்போல்லாம் செம்ம கிளாரிட்டியான ஃபோட்டோஸு, வேற லெவல் கிளியரான மூவிஸு, அது மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் வந்திருக்கு. அதுபோல் இப்போல்லாம் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபஸ்ட்டு நடக்கும்போது எது மாதிரி கிளாரிட்டியில் இருந்திருக்கும், அப்புறம் யார் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணது, அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அதை பற்றிலாம் பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்ன நம்ம இன்ஃபர்மேட்டிவ் பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீதிக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் போட்டோ. இந்த போட்டோ தாங்க உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ. எப்படி இருந்திருக்கு பாருங்க. 1825 எடுத்திருக்காங்க. இதை ஹீலியோகிராஃப்னு சொல்லுவாங்க. இது பிரெஞ்சு சயின்டிஸ்ட் நெசஃபோர்னியப்ஸ் அப்படின்றவர் எடுத்தாராம். இது பிரான்ஸ்ல அவரோட ஸ்டூடியோ விண்டோ கிட்ட இருந்து எடுத்ததாம். இப்போலாம் நார்மல் மொபைல்லையே 1 நிமிஷத்துல 100 போட்டோ கிட்ட டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். ஆனா அப்போல்லாம் 1 போட்டோ எடுக்க 8 மணி நேரம் வெயிட் பண்ணணும். பட்டன் அழுத்திட்டு 8 மணி நேரம் கழிச்சு தான் போட்டோவே எடுக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப். இப்போல்லாம் எவ்வளவோ வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு, ஆனா இதுதாங்க வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ. இது என்னடானுதானே பாக்குறீங்க, இது வீனஸ் பிளானட். வீனஸ் பிளானட் மூவ் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. பாருங்க அப்போல்லாம் எடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு. ஆனா ரொம்ப மோசம்லாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மூவி. உலகத்திலேயே முத முதல்ல மூவிங் பிக்சர்னு பேர் வாங்கின படம், அதாவது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மூவி பேர் தெரியுமா? அதோட பேரு ரவுண்டே கார்டன் சீன். 1888 ரிலீஸ் ஆனிச்சு. இது ஒரு ஷார்ட் சைலண்ட் பிலிம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது லூயிஸ் லீப்ரின்ஸ் அப்படின்ற டைரக்டர். இந்த படம் இங்கிலாந்துல ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை இவர் டைரக்ஷன் மட்டும் பண்ணலங்க, ப்ரொடியூசர் எடிட்டர் எல்லாமே இவர் தான். இந்த படத்துல 4 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அக்டோபர் 14, 1888 ரிலீஸ் ஆனிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 132 வருஷத்துக்கு முன்னையே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப நாம பார்க்க போறது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ஆட். இந்த காலத்துல எல்லாம் எவ்வளவோ டிஃபரெண்டாலாம் ஆட் வருது, ஆனா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் வந்த ஆடு இதுதாங்க. இது புலோவா வாட்ச் கம்பெனியோட ஆடு. இந்த ஆட 1941 டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இது லண்டன்ல வந்த ஃபர்ஸ்ட் ஆடு. இத 1955 டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு டூத்பேஸ்டுக்கான ஆடு. இந்த அம்மா பிரஷ் பண்றத பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இது இந்தியால வந்த ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ஆடு. இதுவும் பல்பொடிக்கான ஆடு தான். இப்ப நாம பார்க்க போறது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வீடியோ கேம். இப்பெல்லாம் டிவில ஜாய்ஸ்டிக்க கனெக்ட் பண்ணி நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும். ஆனா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் வந்த கேம் எப்படி இருக்குன்னு பாக்கணுமா? வாங்க பாக்கலாம். இதுதான் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் வந்த கேம். டாம் அப்படின்றவர் தான் இந்த கேமை உருவாக்குனாரு. 1947 இந்த கேம் உருவானுச்சு. இந்த கேம் பேரு டென்னிஸ் ஃபார் டூ. இத ப்ரூக் ஹெவன் நேஷனல் லெபரட்டரியில ஒர்க் பண்றவங்களுக்கு காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கேம் வருஷத்துக்கு 2 தடவை தான் காட்டுவாங்களாங்க. ஆனா இந்த கேம் அவ்வளவா ஹிட் ஆகல. இதுக்கு அடுத்ததா வந்த பிங் பாங் அப்படின்ற கேம் தான் நல்லா ஹிட் ஆனிச்சு. இது டிவியோட இணைச்சு ஜாய்ஸ்டிக்ல 2 பேர் விளையாடுற மாதிரி கண்டுபிடிச்சாரு. இந்த பிங் பாங் கேம் 1972 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கமர்ஷியலா எல்லார வீட்டுக்குள்ளயும் வந்தது 1975 தான். இப்ப நாம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. யூடியூப்ல இப்பெல்லாம் ஒரே நாள்ல மில்லியன் கணக்குல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் யூடியூப்ல அப்லோட் ஆன வீடியோ இதாங்க, மீ அட் த ஜூ. இந்த வீடியோ தான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் ஆனிச்சு. இதை அப்லோட் பண்ணவர் ஜாவத் கரீம். இவர் பேபால்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் தான் யூடியூபோட கோ ஃபவுண்டரும் கூட. இவர் இந்த வீடியோவை 2005 ஏப்ரல் 24 அப்லோட் பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும் இவர் வீடியோ 170 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இவருக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க. இவர் இந்த ஒரு வீடியோ மட்டும் தாங்க அப்லோட் பண்ணியிருக்காரு.
இப்போ நாம பார்க்க போறது வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் மொபைல் கேம். நம்ம எல்லாம் பல பேர் கேம் விளையாடுறதுக்குனே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அதே போல சில கம்பெனிஸுமே கேமிங்காகவே ஸ்மார்ட் ஃபோன் கிரியேட் பண்றாங்க. ஆனா மொபைல் ஃபோன் வந்த காலத்துல அதுல கேம்னு ஒன்னு இருந்துச்சா இல்லையா, அது என்ன கேம்னுலாம் பாப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் கேம்னு சொன்னதும் ஸ்னேக் கேம்னு முடிவு பண்ணிடாதீங்க. அது இல்லங்க, ஃபர்ஸ்ட் மொபைல்ல கேம்னு ஒன்னு கொண்டு வந்தது ஹாக்னுக் அப்படின்ற ஒரு கம்பெனி. இவங்க ஹாக்னுக் எம்டி 2000 அப்படின்ற ஒரு மொபைல 1994 லான்ச் பண்ணாங்க. அதுல அவங்க டெட்ரிஸ் அப்படின்ற ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இதுதான் அபிஷியலா ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மொபைல் கேம். அபிஷியலாவா? அப்போ அன்அபிஷியலா என்னன்னு தானே கேக்குறீங்க. இதுதான் 1993 ரொம்ப பெரிய டெக் ஜெயிண்ட் ஆன ஐபிஎம் அவங்க ஐபிஎம் சைமன் அப்படின்ற ஒரு போனை லான்ச் பண்ணாங்க. அது செங்கல் பெருசுக்கு இருக்கும். அது ஒரு டச் ஸ்கிரீன் மொபைல். அந்த மொபைல்ல ஸ்கிராம்பிள் அப்படின்ற ஒரு கேம் இருந்துச்சு. இந்த கேமை நாம நிறைய பார்த்துருப்போம், விளையாண்டும் இருப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கேம். 1993 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா 1994 டெட்ரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கேமை ரிலீஸ் பண்ணாங்க. எங்கடா எங்க ஸ்னேக் கேம்னு தானே கேக்குறீங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்னேக் கேமை தேர்டா தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டெட்ரிஸ், செகண்ட் ஸ்கிராம்பிள், தேர்ட் ஸ்னேக் கேம். இந்த ஸ்னேக் கேமை கண்டுபிடிச்சு லான்ச் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நோக்கியா கம்பெனி தான். இப்ப நாம பாக்க போறது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சீரியல். இப்பெல்லாம் எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் காலையில இருந்து நடுராத்திரி வரைக்கும் சீரியல் ஓடிட்டு இருக்குங்க. ஆனா இந்த சீரியல் தான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆன சீரியல். இது தூர்தர்ஷன்ல 1984 டெலிகாஸ்ட் ஆச்சு. இந்த சீரியல் பேரு ஹம்லோக். இது 154 எபிசோட ஓடி இருக்கு. இப்ப நாம பாக்க போறது மகாத்மா காந்தியோட ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் இன்டர்வியூ. காந்திஜி நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காந்திஜியோட வீடியோஸும் நிறைய இன்டர்நெட்ல இருக்கு. ஆனா இந்த வீடியோக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் இருக்கு. அது என்னன்னா, இதுதான் காந்திஜியோட ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவை 30th April 1931 ஃபாக்ஸ் மூவி டோன் அப்படின்ற நியூஸ் சேனலுக்காக கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற எதை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஃபர்மேட்டிவ் பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு வீடியோல பாப்போம். நன்றி.